ஒரு பிளவுஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு வகையில் நம்ம ரெடியாக இருக்கோம் அப்படின்னாவே நம்ம வந்து அந்த பிளவுஸை வந்து நல்லபடியாக தைச்சிடலாம். இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப அந்த அளவுக்கு தெரியாது, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் அப்படிங்கிறீங்க. அந்த அளவுக்கு தெரியாது அப்படிங்கிறத வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இன்னும் ரெண்டு மூணு பிளவுஸ் தைச்சிங்க அப்படின்னா அது வந்துடும். ஏன்னா நீங்கள் நல்லா தைக்கிறோம் அப்படிங்கிறது வர்றது வந்து ரொம்ப ஒரு சின்னதாக ஒரு ஹெம் பண்ணுறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டே வந்தோம்னா பிளவுஸ் வந்து கட்டிங் போட்டு அரைகுறையா தைக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு 50% வந்து நீங்க தொட்டுட்டீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஏன்னா எதுவுமே தைக்க ஒரு பெடல் கூட போட தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. நூல் போட தெரியாது, பெடல் போட தெரியாது, நூல் சுத்த தெரியாது, அதாவது பேசிக் பிகினர் அப்படி இருக்கிறவங்க இந்த உங்க ஸ்டேஜை தாண்டி தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போய் ஆகணும். அப்ப நீங்க வந்து பாதி ஸ்டேஜ்ல இருக்கீங்க, 50% உங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்ப இன்னும் இருக்கிறது வந்து 50%, அது வந்து பினிஷிங் மட்டும்தான். நீங்கள் வந்து மறுபடியும் மறுபடியும் வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய பிளவுஸு ஸ்டிச்சிங் இது எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக நீங்கள் கொண்டு வந்துடலாம். அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம்மளுடைய ஈடுபாடு அதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் எனி டைம் திங்கிங் ஃபுல்லாக நீங்கள் அந்த ஸ்டிச்சிங்லேயே வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்னும் 1 மந்த்து தான் உங்களுக்கு டைம். அதில் வந்து நீங்கள் நல்லாவே ஒரு பிளவுஸை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கவனத்தை மிஸ் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு அதில் மிஸ்டேக் வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஈடுபாடோட ரொம்ப எஃபோர்ட் போட்டு ரொம்ப பேஷனாக அதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பிளவுஸ் மட்டும் இல்லை எந்த விதமான ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தாலும் நமக்கு தைக்கணுங்கிற ஆசை வரும். எங்கே போனாலும் யார் ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாலும் அது எப்படி கட் பண்ணியிருக்காங்க, எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க, இது எப்படி அவங்க பாடியில் போட்டிருக்காங்க, இந்த ஜிப் எப்படி வச்சுருக்காங்க, இந்த நெக் எப்படி வச்சுருக்காங்க, இந்த பேட்ச் ஒர்க் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு திங்கிங் தான் நமக்கு எப்பவுமே நமக்கு இருந்துட்டுருக்கும். இப்போ வரைக்கும் யாராக இருந்தாலும் ஒரு டெய்லரிங் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு ஒரு யாரோ ஒருத்தரை பார்த்தா கூட அவங்க ஃபேஸ் பார்த்து அவங்களோட இதை பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு நம்ம பார்த்து அதில் தான் நம்ம அட்மையர் ஆகும். அது வந்து ரொம்ப ஈஸியாக 100% எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயந்தான். அந்த ஈடுபாடு உங்களுக்கு வரணும்னா இனி ஒரு கொஞ்சம் ஒரு 1 மந்த் ட்ரை பண்ணுங்க. அந்த பிளவுஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பேசிக் வந்து நீங்க பினிஷிங்கோட தச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கு மேல பண்ற மாடல் பிளவுஸ் அப்படிங்கறது வந்து ஒண்ணுமே கிடையாது. என்ன கேன்வாஸ்ல அயன் பண்ணி எங்க வச்சு தைக்கிறோமோ அங்க வைக்கிறோம், அவ்வளவுதான். ஃபினிஷிங் அப்படிங்கிறதுக்கும் மாடல் பிளவுஸ் தைக்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஃபினிஷிங் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் தச்சு தச்சு வர்றதுல தான் ஃபினிஷிங் வரும். பேட்ச் ஒர்க் தைக்கிறதுலாம் அந்த ஃபினிஷிங் வரல அப்படின்னா உங்களுக்கு பேசிக்கில் ஃபினிஷிங் வரலன்னு தான் அர்த்தமே ஒழிய பேட்ச் ஒர்க்குக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. உங்களுக்கு ஸ்டிச்சிங் நல்லா ஃபினிஷிங்காக நல்லா தைக்க தெரியுது, எந்த ஒரு இடத்துல ஒரு சின்ன தையல் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணால் கூட பர்ஃபெக்டாக நீட்டாக வருது அப்படின்னாவே உங்களுக்கு ஃபினிஷிங் இருக்குன்னு தான் அர்த்தம். ஏன்னா அது வந்து நீங்கள் மாடல் பிளவுஸுக்கு நீங்கள் அந்த மேலே அந்த தையல் தான், அதே தையல் தான் போட போகிறீங்க, அதே ஒர்க் தான் பண்ண போகிறீங்க. அதனால் இதுக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. உங்களுடைய ஈடுபாடு, முயற்சி, நீங்கள் அதுக்கு மேலே போடுற எஃபர்ட்டு, உங்களுடைய திங்கிங் மைண்ட் செட் இதெல்லாம் மட்டும்தான் ஒரு உங்களை வந்து ஒரு நல்ல டெய்லராக உங்களால் மாற்றிக்க முடியும். அதனால் இதில் நல்ல ஈடுபாட்டோட நீங்கள் ஒரு நார்மல் பேசிக் பிளவுஸ் தைங்க. நீங்கள் மாடல் பிளவுஸ் பற்றி யோசிக்காதீங்க. பேசிக்காக ஒரு நிறைய காடா கிளாத் கிடைக்கும், அந்த மாதிரியான ரொம்ப மெலிசான மெட்டீரியல்லாம் தைச்சு பழகாதீங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா ஃபினிஷிங் வந்ததுக்கு அப்புறம் தான் ஈடுபாட்டோட அதை தைங்க, அது தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறைய சாரியில் வர பிளவுஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு தைக்கிறதுக்குள்ளே டென்ஷன் ஆயிரும். அந்த மாதிரி இருக்கிறத பார்த்தும் டென்ஷன் ஆகாதீங்க. நான் சொல்கிற விஷயம் என்னன்னா பேசிக்கில் நீங்கள் கற்றுக்கும் போது ரொம்ப வளவளன்னு இருக்க மெட்டீரியலில் கற்றுக்காதீங்க. நீங்கள் கற்றுக்க போகும்போது நல்லா ஒரு நீட்டாக ஒரு அயன் பண்ணி எந்த இடத்துல நீங்கள் தையல் போட்டாலும் நல்லா படிமானமாக நகத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக அந்த இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு மெட்டீரியல், காடா மெட்டீரியல் இருந்தால் கூட போதும். காடா ஒரு 4-5 மீட்டர் வாங்கி வச்சுட்டு நீங்கள் அதுலேயே வந்து நீங்கள் பிளவுஸை தச்சு தச்சு பாருங்கள். உங்களுடைய தையல் எப்படி வருது, நெக் பீஸ் எப்படி வைக்கிறீங்க, ஓப்பன் பீஸ் ஏற்றி தாத்தி வருதா, கரெக்டாக வருதா, நெக்கு வந்து ஈவனாக எல்லா இதுவுமே வருதா, ஹெம் பண்ணி பார்த்தா ஃபினிஷிங் நீட்டாக வருதா, இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு 1 மந்த்துக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் பெஸ்ட் டெய்லராக நீங்கள் ஆயிடலாம். எந்த ஒரு மாடல் பார்த்தாலும் நீங்கள் தைரியமாக நீங்கள் அதை வந்து அப்ளை பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். அதனால் உங்களுக்கு மாடல் பிளவுஸ் போடணும்னு ஆசை இருந்தால் கண்டிப்பாக அதை நிறைவேற்றிக்கலாம். அதனால் நீங்கள் கொஞ்சம் 1 மந்த்து எனக்காக உங்களுடைய எஃபர்ட் போட்டு அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.